வெல்கம் டு படுகை டாட் காம். உங்களுக்கு நான் இப்போ கொடுக்குற டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் நம்ம வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மொபைலில் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருமே கொஞ்சம் லிமிட்டட் பேக் தான் போடுவோம். ஸோ ஒரு 10 ருபீஸ், 17 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அது 1 டே பேக், இல்லைனா 3 டேஸ் பேக், இல்லை மந்த்லி பேக் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு 20 ருபீஸ் நம்ம வந்து நெட் பேக் போட்டிருப்போம், ஒரு 70 MB எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். எவ்வளோ MB வந்து காலியாகுதுன்னு தெரியாது. நம்ம பேலன்ஸ் ஒரு 100 ரூபா 200 ரூபா வச்சுருப்போம், கடைசியில் பார்த்தா 100 ரூபா 200 ரூபா காலியாகி போயிடும். ஸோ அப்போது இந்த பேலன்ஸ் வந்து நம்மக்கிட்ட எடுக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உஷாராக முன்னக்கிட்டே வந்து ஏதாவது டேட்டா லிமிட்டில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும், இல்லாட்டா நம்ம காசு போயிடும். ஸோ நிறைய பேர் காசு இழந்துருக்குறாங்க, அதில் நானும் என்னுடைய காசை அடிக்கடி இழந்துருக்குறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து நெட் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சைட்டில் வந்து டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு இருப்போம், ஒருத்தருக்கு பதில் சொல்லணும். ஸோ அப்போது அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கிட்டு இருப்போம், அது மேட்டர் நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போது அந்த டைமில் நம்ம வந்து ஐயோ டேட்டாவுக்காண்டி கட் பண்ண முடியாது, ஆனால் பேலன்ஸ் நம்மளுக்கு வந்து எவ்வளோ MB போகுதுங்கிறதும் கரெக்டாக தெரியாது. கடைசியில் பார்த்தா பேலன்ஸ் ஆகி 0 இருக்கும் போது எப்படி போச்சுன்னு பார்த்தா நம்ம இன்டர்நெட் பேக்கில் காலியாக இருக்கும். ஸோ அப்போது இந்த இதை நம்ம லிமிட்டாக கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மொபைல் டேட்டா செட்டிங்கில் வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் ப்ரோக்ராம்ஸ் வந்து அப்பப்போ டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். எந்த ப்ரோக்ராம் இப்போ எது ரன் ஆகிட்டு இருக்குன்னே தெரியாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நெட் பேக் போட்டாச்சுன்னா டேட்டாவை எடுத்து அப்பாட்டுக்கு லோட் ஆகிட்டே இருக்கும். இதனாலையும் நம்மளுக்கு நிறைய டேட்டா லாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ டேட்டா இங்கே வந்து நம்ம வந்து மொபைல் டேட்டா வந்து இப்போ ஆன்லைன் இருக்குது. இதில் நான் 25 MB வந்து இப்போ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் வார்னிங் இதில் கொடுத்துருக்கோம், 1.3 GB வார்னிங் கொடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் போடுறது 2 GB லிமிட் போட்டு வச்சுருக்கிறேன். அப்போது 1.3 GB வரும்போதே வார்னிங்கும், 1.5 வரும்போதும் நெட் வந்து கட்டும் ஆயிரம் அளவுக்கு நான் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போது இதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன மோர் செட்டிங் அப்படிங்கிறதுக்குள்ள போங்க. ஸோ அப்போது இங்கே வந்து என்னுடையது ஏர்டெல். இப்போ நான் இதில் தான் லிமிட். ஸோ என்னுடைய லிமிட்டை வந்து நம்ம வந்து இதில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போது இதில் வந்து ட்ராக் பண்ணி 1.5 GB வரும்போது வார்னிங்கும், 1.7 GB வரும்போது லிமிட். இதுக்கு மேலே வந்து எனக்கு நெட்டே யூஸ் ஆகாது. அப்புறம் நான் திருப்பி வந்து லிமிட்டை நான் செட் பண்ணி ரீசேஞ்ச் பண்ணாதான் எனக்கு லிமிட் திருப்பியும் ஒர்க் ஆகும். அப்போது நம்ம வந்து 2 GB காலியாகிறதுக்கு முன்னகுட்டியே நெட்டு வந்து கட் ஆகி நம்மளுக்கு அலர்ட் கொடுத்துரும். அப்போது நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் போயிடும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லாமல் நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன ஒன்று, நம்மளுக்கு வந்து ஆப்ஸ், எந்த ஆப்ஸ் வந்து ரன் ஆகணும், இந்த ஏர்டெல் என்னுடைய டேட்டா போட்டிருக்கும் பொழுது, இந்த நான் மொபைல் டேட்டாவில் வந்து ரன் ஆகிட்ருக்கும் பொழுது எந்த ஆப்ஸ்லாம் ரன் ஆகணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, கூகுள் குரோம் வந்து யூஸ் பண்ணும் வேண்டாம் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே டிக் பண்ணி விட்டால் தான் அங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும், இல்லாமல் அது ஒர்க் ஆகாது. ஸோ ஏன்னா இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, கை ஃப்ரீ ஆகுது, இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஸ் வந்து டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி கட் பண்ணி வச்சோன்னா எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போது அந்த இதுக்கெல்லாம் அந்த இப்போ குரோம் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணாலே நம்ம இங்கே வந்து ஓகே கொடுத்தா மட்டும்தான், டிக் பண்ணி விட்டால் மட்டும்தான் ரன் ஆகும், இல்லைனா ரன் ஆகாது. அதே மாதிரி ஜிமெயில், ஜிமெயில் நம்ம ஆப்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் ஆகியிருப்போம், ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரன் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது இன்கம் வருதா அவுட்கம் வருதான்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக. சப்போஸ் நம்ம வந்து ஜிமெயிலெலாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணலை, நம்மளுக்கு வந்து மெயில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸை நம்ம அதை யூஸ் பண்ணலைன்னா அந்த ஆப்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்கைப் இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. அப்போ நம்மளோட மொபைல் டேட்டாஸ் வந்து லிமிட்டட் கரெக்டாக வச்சுருக்கோன்னா கரெக்டாக எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஸோ அப்போது இந்த இடத்துல எது எதுலாம் ஆஃப் பண்ணுமோ தேவையில்லாத எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சிடணும். அப்போது இம்பார்ட்டன்ஸ் டைமிங்கில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இப்போது நமக்கு 2 GB லெவலில் ஹை லெவல்ஸ் வச்சுருந்தேன்னா ஓகே நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் இந்த 10 ருபீஸ் 20 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடும்பொழுது, பேக் போடும்பொழுது இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம எது முக்கியமோ அதை மட்டும் கரெக்டாக ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நம்ம நவுண்டு வந்துடலாம். ப்ளஸ் இந்த 10 ருபீஸ் 20 ருபீஸில் போடுறவங்க தயவுசெய்து லிமிட் வந்து கரெக்டாக செட் பண்ணி வைங்க. வார்னிங் லிமிட்
வார்னிங் எந்த எவ்வளோ எம்பி காலி பண்ணால் வார்னிங் வரணும் ப்ளஸ் அப்படிங்கிறத போட்டுருக்கீங்க. உங்களுக்கு 20 MB வந்து நீங்கள் வந்து டேட்டா பேக்கப் போட்டிருக்கீங்கன்னா, ஸோ அப்போ உங்கள் வந்து ஒரு 15 MB வரும்பொழுது உங்களுக்கு வார்னிங் ப்ளஸ் 17 MB வரும்பொழுது லிமிட் பண்ணி ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உங்களோட பேலன்ஸ் வந்து பாதுகாக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லாட்டா நம்மளுடைய அமௌண்ட் 10 ருபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா போட்டிருப்போம், ஆனால் நம்ம காலியானது 100 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் ஆகாமல் நம்மளே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்கான செட்டிங்ஸ் தான் இது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். ஓகே, தேங்க்யூ.